companies carrying on a similar business entering into a contract to amalgamate. So, ரெண்டு கம்பெனி வந்து சிமிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அமால்கமேட் போன போறாங்க. ஏ நியூ கம்பெனி கால்ட் ஏ கம்பெனி லிமிடெட். சோ அப்ப வந்து நியூ கம்பெனி வந்து என்னங்க, ஏ கம்பெனி லிமிடெட். சோ அதுதான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் கம்பெனி. சோ ரெண்டு கம்பெனி மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கம்பெனி இஸ் செல்லிங் கம்பெனி. பீயிங் ஃபார்ம் டு டேக் ஓவர் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஈச். சோ ரெண்டு கம்பெனிஸோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் ஏ கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிது. ஃபாலோயிங் ஆர் த ரெஸ்பெக்டிவ் பேலன்ஸ் ஷீட் showing the balances of value of the assets as agreed into the contract as it is provided that fully paid rupees 50 shares shall be issued by the new company to the value of the net asset of each company of old companies. So old companies oda net asset ku enna pandranga appadina oru share ku 100 rupees share ku 50 rupees kudukura appdin sollirukanga. So that the value of the asset as agreed in the contract agree panikiranga enna appadina and it is provided fully provided that fully paid rupees 50 shares shall be. So 100 rupees share fully paid nu solrrom illa adhe mari ivanga 50 rupees fully paid share naanga kuduthirrom issued by the new company appdi solranga. So adhaadu 100 rupees share ku 50 rupees share kudukura appdi solranga. So balance sheet paarenga E company ஓடது, S company ஓடது. So அப்ப நம்ம amalgamate ஆகிற companies ஓட நேம், செல்லிங் கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா E and S தான். ஷேர் கேபிட்டல் E ஓடது, S ஓடது கொடுத்திருக்காங்க. சண்டி கிரெடிட்டா, ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, மெஷினரி, ஸ்டாக், டெட்டார், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட்லயும் ஒரு கம்பெனி லாஸ்லயும் இருக்கப்போ சோ கீழே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸ்டேட் வாட் ஷேர்ஸ் த லிக்விடேட்டிங் liquidator of each company will receive from the new company. எவ்வளவு ஷேர் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் த ஓபனிங் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் த நியூ கம்பெனி அண்ட் த பேலன்ஸ் ஷீட். சோ நியூ கம்பெனியோட நியூ கம்பெனி எதுங்க, ஏ கம்பெனி. நியூ ஏ கம்பெனியோட ஜேர்னல் என்ட்ரிஸும் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். சோ நம்ம பர்ச்சேஸ் கம்பெனி அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கம்பெனி அந்த செல்லிங் கம்பெனியால எது கான்செப்ட் பார்ப்பாங்க, எது பர்ச்சேஸ் கம்பெனி செல்லிங் கம்பெனி அப்படிங்கிற நேம் எடுத்து எழுதிக்கோ. ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர் வேறையா இருக்கு, மாத்தி நீங்க அசம்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டா போயிரு. சோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் கம்பெனி எதுங்க, எந்த கம்பெனி பர்ச்சேஸ் கம்பெனி, நியூ நேம்ல வர கம்பெனி தான் பர்ச்சேஸ் கம்பெனி. சோ ஏ கம்பெனி லிமிடெட் அப்படிங்கறதா வந்து பர்ச்சேஸ் கம்பெனி. செல்லிங் கம்பெனி எதுங்க, செல்லிங் கம்பெனி இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டு தான் மெர்ஜ் ஆக போகுது. சோ இதுதான் ரெண்டு தான் செல்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். சோ இ கம்பெனி லிமிடெட் அண்ட் எஸ் கம்பெனி லிமிடெட். சோ இ கம்பெனி லிமிடெட் அண்ட் எஸ் கம்பெனி லிமிடெட் இதுதான் நம்ம செல்லிங் கம்பெனி. சோ இப்ப அக்கௌண்ட் எதுக்கு பண்ணுங்க, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற கம்பெனிக்கு தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் போடணும். சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் பிரைஸ் குடுக்கல எங்கேயுமே. சோ அதுக்கு பதில என்ன சொல்லிட்டாங்கன்னா, 50 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 50 ருபீஸ் யாரா குடுக்குற அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் அண்டர்டேக் பண்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, த ஃபாலோயிங் இஸ் அ ரெஸ்பெக்டிவ் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு, த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் ஆர் அக்ரீட், ஓகேங்களா. சோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் கம்பெனி இது எடுத்துருக்கோம். ஏ கம்பெனி கால்ட் ஏ லிமிடெட் பீயிங் ஃபார்ம் டு டேக் ஓவர் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். சோ அசட்ஸையும் லைபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன மெத்தடுங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், சோ அவங்க கொடுக்கல அப்படிங்கிறப்ப வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். சோ எந்த மெத்தட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் அசட்டிவ் லைபிலிட்டி அப்படிங்கிறப்போ, சோ நெட் அசட் மெத்தட்ல நம்மளுக்கு வந்து எடுத்துக்கணும். சோ நெட் அசட் மெத்தட் ஃபார்ம்ல என்னங்க, நெட் அசட் மெத்தட் ஈக்குவல் டு என்ன வருங்க, டோட்டல் வேல்யூ ஆஃப் அசட் அண்டர்டேக்கன் மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ் அண்டர்டேக்கன், ஓகேவா. சோ அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணீங்க, இ கம்பெனி எஸ் கம்பெனி, இ கம்பெனிக்கு எஸ் கம்பெனிக்கு என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அசட்ல அண்டர்டேக்கன் ஆல் அசட்ஸ் சொல்லிட்டாங்க. சோ அப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி, மெஷினரி, ஸ்டாக், டெட்டார், கேஷ், பேங்க். சோ இதெல்லாம் இருக்கு. லைபிலிட்டி சைடுல இதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ நம்மளுக்கு அப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும் ரெண்டு கம்பெனிக்கு, ஓகேவா. சோ பாருங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எடுத்து எழுதிக்கிறோம்.
கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு சி கம்பெனிக்கும் எஸ் கம்பெனிக்கும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எஸ் கம்பெனிஸோட அசட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்னெல்லாம் இருக்குங்க எஸ் கம்பெனிக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குங்க 75,000 இருக்குது, மெஷினரி 1,00,000 இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாமா? ப்ராப்பர்ட்டி 75,000, மெஷினரி 1,00,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, ஸ்டாக் இருக்கா, ஸ்டாக் எவ்வளவுங்க 45,000. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெட்டாஸ் இருக்கு, சாரி ஸ்டாக் 45,000, டெட்டாஸ் வந்து 35,000 இருக்கு. ஸோ ஸ்டாக்கும் டெட்டாஸும் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாக்கும் டெட்டாஸ், ஸ்டாக் எவ்வளவுங்க 45,000, டெட்டாஸ் வந்து 35,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, கேஷ், கேஷ் இன் ஹேண்ட் தான் இருக்கு. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 35,000. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 35,000, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பாருங்க, அசட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு, 75,000, 1,00,000, 45,000, 35,000, 35,000. ஸோ எல்லா அசட்டையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ இப்போ இதோட டோட்டல் மைனஸ் லயபிலிட்டிஸ், லயபிலிட்டிஸில் என்ன இருக்குங்க, ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, என்னங்க, சண்டி கிரெடிட்டாஸ் 30,000 இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2,90,000 வருது. கிரெடிட்டாஸ் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஐட்டம் எவ்வளவு இருந்துச்சுங்க, 30,000 இருந்துச்சு ஈக்கு. ஸோ 30,000 போட்டாச்சு, இப்போ 2,60,000 வந்துருச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு என்னங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பர் ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோங்க 100 rupees, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, ஃபுல்லி பெய்ட் ஷேர் 50 shares கொடுக்குறாங்க, அதாவது 100 rupees ஷேர் எடுத்துகிட்டு உங்களுக்கு 50 rupees ஷேராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஷேர் வரும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட் வாட் ஷேர் த லிக்விடேட்டர் ஆஃப் ஈச் கம்பெனி வில் பி ரிசீவ்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை போட்டுடலாம், எவ்வளோ ஷேர்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ ஷேர் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, 2,60,000 இருக்கு. ஸோ இது எவ்வளோக்கு வேல்யூக்கானதுங்க, 100 rupees வேல்யூவானது. நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 100 rupees ஷேர் எடுத்துட்டு 50 rupees ஷேராக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 5,200 ஷேர் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும், 5,200 × 50 rupees போட்டாலே உங்களுக்கு என்ன வருங்க, 2,60,000 தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஷேராக கொடுக்கறது, இது வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டு, எப்படி கொடுக்குறா அப்படிங்கிறது. பேலன்ஸ் ஷீட்டு வரும்போது ஷேரில் வந்து உங்களுக்கு 2,60,000 போட்டுக்குவோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் யாருக்கு போடணுங்க, எஸ் கம்பெனியோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி, மெஷினரி, ஸ்டாக்கு, டெட்டாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இருக்குது, டெட்டாஸ் இல்லை, கேஷ் இன் ஹேண்ட் ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இருக்குது, மெஷினரி இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் அட் பேங்க் 11,000 இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 95,000, 90,000, 95,000, 90,000, 75,000 ஸ்டாக்கு, கேஷ் அட் பேங்க் வந்து உங்களுக்கு 11,000. இந்த 4 items இந்த இடத்துல கிரெடிட்டாஸ் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 41,000. ஸோ இந்த 4 items டோட்டல் பண்ணி கிரெடிட்டாஸோட லெஸ் பண்ணணும். இதை போடுங்க, நானும் உங்களுக்கு போட்டுட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க என்னோட. ஸோ கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 items பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 95,000, மெஷினரி 90,000, ஸ்டாக் 75,000, கேஷ் அட் பேங்க் 11,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,70,000 வருது. லெஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டி கிரெடிட்டாஸ் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோங்க, 2,30,000. இதுதான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதை எப்படி நம்ம வந்து பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அதே கால்குலேஷன் தான், மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து 2,30,000 எவ்வளோங்க, 100 rupees நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 50 rupees கொடுக்குறாங்க. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், 4,600 ஷேர்ஸ் வரும்.
So share oda value appdin pathinga 4600 into 50 podumbod enna varunga ungalku 2,31,000. So ipa new company oda share oda value appdin pokumbod 2,60,000 plus 2,30,000. So 4,90,000 da vandu share capital a irukku avangalukku. So idhu dhaan nammalku ipa purchase consideration kandupidichom. Adukku adutha enna podanum appadina journal entries potu balance sheet podanum. So ipa nama journal entries podla. Journal entries of yaar podnunga, purchase company A company limited. So date particulars debit credit ezhudhikkirom. First enna padrenga purchase kana entry poduvom illaingala. So purchase kana entry pathinga appadina 31st 12 15 la nama பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஸோ அந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு போட்டுக்கலாம். ஸோ பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி என்னங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை போடுவோம். ஸோ அதே மாதிரி யார்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை என்ட்ரி போடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பர்ச்சேஸ். மூணே என்ட்ரி தான் வரும். பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோட என்ட்ரி, என்னென்ன அசட்டை லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணுற அதுக்கான என்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் என்ட்ரி. இன்கேஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாலும் அந்த என்ட்ரி வரும். நாலு என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸில் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஸோ business purchase account data to யார்ட்டு இருந்து purchase பண்றங்க, liquidator of e company limited to liquidator of S company limited. ஸோ எஸ் இ கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இ கம்பெனியோடது எவ்வளோ இருக்குங்க, இ கம்பெனி கிட்ட 2,60,000, எஸ் கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோ 2,30,000 வாங்கியிருக்கோம். அட் இஸ் 2,60,000 இதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னங்க 4,90,000 ரெண்டு பேத்துக்கு நம்ம பே பண்ண வேண்டியது வந்து 4,90,000 வேல்யூவான பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் என்ட்ரின் வர அசட் அக்கௌண்ட்டாக டு லைபிலிட்டி. ஸோ என்னென்ன அசட்ஸையும் லைபிலிட்டிஸும் இ கிட்டிருந்து எஸ் கிட்டிருந்து எடுத்துக்கோமோ அதை எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு ரீவேல்யூ அமௌண்ட்டு தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இந்த வேல்யூவே எடுத்தால் போதும். ஸோ ப்ராப்பர்ட்டி இங்கே 75 இருக்குது, இங்கே ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது 95, இதோட டோட்டல் போடணும். மெஷினரி 1,00,000 இருக்குது, இங்கே மெஷினரி 90,000 இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்குங்க, இக்கு எவ்வளவு இருக்குங்க 75,000 பிளஸ் இவருக்கு எவ்வளவு இருக்குங்க 95,000. ஸோ ப்ராப்பர்ட்டி அக்கௌண்டேட்டா. ஸோ பாருங்க 75,000 அவங்களுக்கு 90,000. அதுக்கடுத்து என்ன இருக்குங்க, மெஷினரி 1,00,000. மெஷினரி 1,00,000 பிளஸ் அவருக்கு மெஷினரி எவ்வளவு இருக்குங்க 90,000 அக்கௌண்டேட்டா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குங்க, ஸ்டாக் வந்து 45 இருக்கு, அங்க என்ன இருக்குங்க ஸ்டாக்கு 75 இருக்கு. ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் பிராக்கெட்ல 45,000 பிளஸ் 75,000. அதுக்கப்புறம் இங்கே டெட்டார் இருக்குது, அங்கே என்ன இருக்குங்க டெட்டார் இல்லை. ஸோ டெட்டார் மட்டும் ஒரே இடத்துல இருக்குது. டெட்டாஸ் எவ்வளோங்க 35,000. டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் 35,000. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குங்க, கேஷ் இன் ஹேண்டு 35,000. அங்கே என்ன இருக்குங்க கேஷ் இன் ஹேண்ட் இல்லை. ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாமா, கேஷ் இன் ஹேண்ட் அக்கௌண்ட் டெட்டா 35,000. இப்போ இவரோடது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். இங்கே என்ன எழுதாமல் இருக்குங்க, ஸ்டாக் வரைக்கும் எழுதிட்டோம், கேஷ் அட் பேங்க் மட்டும் எழுதாமல் இருக்கு 11,000. அதை எடுத்து எழுதணும், கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா எவ்வளவு இருக்குங்க 11,000. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து அக்கௌண்ட் டெட்டார் டு லைபிலிட்டி, என்ன லைபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேங்க, கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் இவர்கிட்ட 30 இருக்குது, ஸோ இங்கே என்ன இருக்குங்க 41 இருக்குது. டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்குங்க 30,000 பிளஸ் 41,000. ஸோ டோட்டலாக நம்மகிட்ட 71,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ், பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேங்க 4,90,000 பண்ணியிருக்கோமா. ஸோ 4,90,000. ஸோ இது டெபிட்டியும் கிரெடிட்டும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் மேலே வந்துச்சுன்னா குட்வில்லு, கீழே வந்த கேபிட்டல் ரிசர்வ், சம்டைம்ஸ் வந்து டேலி ஆகிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் டேலி ஆகுதா எப்படி வருது அப்படின்னு டோட்டல் பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்டர்டேக் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு, தேர்ட் என்ட்ரி வந்து பேமெண்ட் என்ட்ரின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ பேமெண்ட் வந்து யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிக்விடேட்டர்ஸ்க்கு இல்லையா, லிக்விடேட்டர் ஆஃப் இ கம்பெனி லிமிடெட், லிக்விடேட்டர் ஆஃப் எஸ் கம்பெனி லிமிடெட், அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 260,000 ஒருத்தருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு 230,000 கொடுக்கணும். எப்படி கொடுக்குறீங்க? டு ஷேர் கேபிட்டல். ஸோ எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா 490,000 ஷேர் கேபிட்டலாக கொடுத்துட்றீங்க. ஸோ இது வரைக்கும் பேலன்ஸ் இது தான். ஸோ எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை. ஸோ மூணே மூணு ஜார்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த ஐட்டம்ஸ் எடுத்து எழுதுனா, அசட் டு லைபிலிட்டி எடுத்து இது அப்படியே எடுத்து எழுதுனாலே உங்களுக்கு வந்து செகண்ட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது என்னங்க, அசட் எல்லாம் அசட் சைடும் லைபிலிட்டிஸை வந்து ஷேர் கேப் சன்றி கிரெடிட்டாஸ் இருக்கு இல்லையா 71 போட்டு, பிஸ்னஸ் பர்ச்சேஸுங்கிற இடத்துல ஷேர் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு 490,000 அப்படின்னு போட்டாலே டேலி ஆயிரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் போடலாம் நெக்ஸ்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் போடலாம் பாருங்க. பேலன்ஸ் ஷீட்க்கு எடுத்து எழுதிட்டு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ கம்பெனி லிமிடெட் லைபிலிட்டிஸ் அசட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க, அசட் எழுதிக்கலாமா? ப்ராப்பர்ட்டி எவ்வளோங்க? 170,000. மெஷினரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோங்க? 170,000. ப்ராப்பர்ட்டி 170,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? மெஷினரி. ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டாலும் அதை வச்சு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட்டீங்க அப்படின்னா அதை விட ஈஸி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரீவேல்யூ அமௌண்ட் தான் நம்மளுக்கு எடுக்கணும். ஸ்டாக் எவ்வளோங்க? 120,000. ஸ்டாக் வந்து 120,000. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? டெட்டாஸ் வந்து 35,000. டெட்டாஸ் 35,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 35,000, கேஷ் அட் பேக் 11,000. கேஷ் 35,000, பேங்க் எவ்வளவு இருக்குங்க? 11,000. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 561,000 வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் என்ன இருக்குங்க? கிரெடிட்டாஸ் இருக்கு. ஸோ சன்றி கிரெடிட்டாஸ் எவ்வளவு இருக்கு? சன்றி கிரெடிட்டாஸ் 71,000. ஸோ 71,000. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் தான் நமக்கு என்னவா கொடுக்குறீங்க? ஷேர் கேபிட்டலாக கொடுக்குறோம். எவ்வளோங்க? 490,000 ஷேர் கேபிட்டல். ஸோ எவ்வளோங்க ஷேர் கேபிட்டல்? 490,000. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 561,000 டேலி ஆகுது. இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குறது வந்து எப்படி வந்து அமால்கமிஷன் வந்து பர்ச்சேஸ் கம்பெனிக்கு அக்கௌண்ட் போடுறது, ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.